நிகழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி காலம். நமக்கு வந்து அந்த தர்பூசணி அப்படின்ற பெயரை கேட்டாலே வாயிலெல்லாம் வந்து எச்சில் ஊறும். அதோட கலர் ஒரு சிகப்பு நிறத்தில் அதை வெட்டி கண்ணாடி குடுவைக்குள்ளே வச்சு அந்த கடைகளில் வந்து தெருவுக்கு தெரு வச்சுருப்பாங்க பாருங்களேன். அதை பார்க்கும்போதே நம்ம நாவில் நீர் வரும். இந்த தர்பூசணி வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க நிறைய மருத்துவ பயன்களை கொண்டது. இந்த தர்பூசணி நம்ம இதயத்துக்கு ஒரு சிறந்த ஒரு காவலர், இதய நோய்கள் வராமல் தடுக்கும். இந்த தர்பூஸ் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்குது. பீட்டா கரோட்டின் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. அதாவது கோடைக்காலம் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு வந்து வேர்வை அதிகமாக வெளியேறும், உடம்பெல்லாம் வந்து வியர்க்கும். வேர்வை வெளியேறும் போது நமக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் வரும். இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து தர்பூஸ் பழம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னாக்கா நம்ம உடம்புலேருந்து இழந்த வந்து நீரை வந்து மறுபடியும் இந்த தர்பூஸ் பழம் கொண்டு வருது. அதே மாதிரி வந்து நம்ம இதயத்தை வந்து இளமையாகவே வைத்து கொள்வது வந்து தர்பூஸ். நல்ல வந்து ஒரு ரத்த ஓட்டத்தை கொடுத்து இதயத்தை வந்து சீராக பராமரிக்கிறது இந்த தர்பூஸ். அது மாத்திரம் இல்லை, நம்மளோட கண்களை பாதுகாக்கும். நம்மளோட கண்ணுக்கு அதாவது முதல்ல உடம்புல முழுமையான ஒரு நோய் காரணம் என்னென்னா ரத்த ஓட்டம். நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருந்தால், உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு நோயும் வராது. இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய தர்பூசணி சாப்பிடணும். அதிகமாக நாம் சாப்பிடும்போது நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை இது வந்து சீராக்குது. கண்கள், அது மாத்திரம் இல்லாமல் மார்பக புற்றுநோய், லிவரில் புற்றுநோய், இதே அந்த மாதிரி மார்பக புற்றுநோய், இந்த மாதிரி புற்றுநோய்களை வராமல் இந்த தர்பூசணி வந்து தடுக்குது. அதே மாதிரி உயர் இரத்த அழுத்தம், இந்த உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது தர்பூசணி. இதில் வந்து இருக்க லைகோபின் அப்படின்ற ஒரு சத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க இந்த இதில் லைகோபின் அப்படின்ற சத்து வந்து நம்மளோட எலும்புகளை காக்கிறது. இதோட நார் சத்து உடல் எடையை குறைக்கிறது. நீங்கள் தினமும் வந்து ஒரு அரைப்பி பழம் தர்பூசணி பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட உடல் எடை வந்து கட்டாயம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 200 கிராம் வரைக்கும் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மாத்திரம் அல்ல, இந்த தர்பூஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது. இதில் வந்து வைட்டமின் சி, இந்த வைட்டமின் சி வைப்பவுமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கறது வைட்டமின் சி. அதனால் இந்த தர்பூஸ் பழம் சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடம்பில் இருக்கிற காயங்கள், வெட்டுக்காயங்கள் கூட இதனால் வந்து குணமாகுது, எடை குறைக்கிறது. இதை தொடர்ந்து சாப்பிட்டுறணும், தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இது வந்து எடை குறைக்க உதவுது. அதே மாதிரி முடி, நம்மளோட தலைமுடிக்கு வந்து மற்றும் சருமத்திற்கு இந்த தர்பூஸ் வந்து ரொம்ப சிறந்த பயன் தருகிறது. இதுள்ள பீட்டா கரோட்டின் நம்ம உடலில் உள்ள வைட்டமின் ஏவாக மாற்றப்படும் போது இது முடி மற்றும் சருமத்திற்கு மிக நல்லது. இதன் பட்டையை சாப்பிட்ட பிறகு தூக்கி எறியாமல் தோளில் தடவி கொள்ள வேண்டும். அப்படி நம்ம தோளில் தடவி கொள்ளும்போது இது வந்து பாக்டீரியா தொற்று மற்றும் அலர்ஜிக்கு எதிரான தன்மையை கொண்டுள்ளது. முகப்புற பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வு. அதாவது தர்பூஸ் பழத்தை வந்து சாப்பிட்ட உடனே அப்படியே தூக்கி போட்டுடாமல் அதை எடுத்து முகப்புற இடங்களில் நம்ம தடவிட்டு வரும்போது இந்த தர்பூஸ் பழம் வந்து முகப்பருவை போக்குது. அது மாத்திரமா இல்லை, இந்த சில பழங்கள் உடலுக்கும் மனதிற்கும் மருந்தாக அமைகிறது. தர்பூஸ் பழம் சாப்பிடும்போது மன அமைதியை கொடுக்கிறது, மன அமைதியை கொடுக்கிறது. நமக்கு எந்தாவது ஒரு டென்ஷன், இன்றைக்கி மன உளைச்சல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த தர்பூஸ் பழம் சாப்பிடும்போது மன அமைதி, மன உளைச்சல் இது எல்லாத்தையும் போக்கி நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு சீரான மனப்பான்மையோடு வைக்கிறது இந்த தர்பூஸ் பழம். அதாவது இந்த தர்பூஸ் பழத்தில் வைட்டமின் B6 இருக்குது. இந்த வைட்டமின் B6 வந்து என்ன வேலையை செய்யுது அப்படின்னு சொன்னாக்க நம்மளோட மூளையோட செல்களை தூண்டி இந்த மனக்குழப்பங்கள், டென்ஷன், இந்த மாதிரி மனச்சோர்வு இதெல்லாம் வந்து போக்கி நம்மளை வந்து சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள இந்த வைட்டமின் B6 உதவுது. அதே மாதிரி சிறுநீரகத்தை இந்த தர்பூசணி பழம் வந்து
சிறுநீரகத்தை வந்து பாதுகாக்குது. சிறுநீரகம் வந்து சிரமம் இல்லாமல், அதாவது வெயில் காலங்களில் வந்து சிறுநீரக கழிக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும், சூடு பிடிச்சிடும். அதில் எல்லாம் இல்லாமல், சிரமம் இல்லாமல் சிறுநீர் கழிக்கிறதுக்கு இந்த தர்பூசணி பழம் உதவுது. இது வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலிருந்து அம்மோனியாவை வெளியேற்றுவது, அதாவது கல்லீரலிருந்து அம்மோனியா வெளியேற்று அந்த ஒரு செயலுக்கு பேர் தான் சிறுநீர் கழித்தல். அந்த அமோனியாவை கல்லீரலிருந்து அந்த பிரிச்சு சுத்தப்படுத்தி எடுத்து சிறுநீர் கற்கள் உருவாகாமல் இந்த தர்பூசணி பழம் நமக்கு உதவுது. அதே மாதிரி இந்த தர்பூசணி பழத்தை பழத்தோட விதைகள், இந்த தர்பூசணி பழத்தோட விதைகளை அரைச்சு அதில் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி அதை சூடு பண்ணி குடிக்கலாம். இல்லை இது வந்து பாலோட கலந்து நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி பாலோட தர்பூசணியோட விதைகளை கலந்து சாப்பிடும்போது ஆண்மை விரித்துக்கு இது நல்ல ஒரு சிறந்த வழியாக தருகிறது. அப்புறம் கட்டி வீக்கம் இது எல்லாத்தையும் வந்து போக்குறது இந்த தர்பூசணி பழம். மலச்சிக்கலுக்கு இந்த தர்பூசணி பழம் மிகச்சிறந்த ஒரு மருந்து. அதாவது இதில் இருக்க நார்ச்சத்து வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கலை போக்குது. மலச்சிக்கலுக்கு தர்பூசணி பழம் சிறந்த ஒரு மருந்து. அதே மாதிரி நெஞ்சரிச்சல், அதே நெஞ்சரிச்சல் இருக்கவங்க வந்து இந்த தர்பூசணி பழத்தை நம்ம சாப்பிடும்போது இந்த நெஞ்சரிச்சல் அப்படின்றது குணமாகுது. கோடையில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தர்பூசணி பழம். கட்டாயம் வாங்கி சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க. ஏன்னா கோடை காலத்தில் மட்டும்தான் இது கிடைக்கும். இந்த காலத்துக்கு உண்டான நோய்களுக்கும் இந்த காலத்தில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் இந்த தர்பூசணி அப்படின்றது மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இருக்குது. கட்டாயம் சாப்பிட்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.